ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அதிகாரி,
அவங்க ரமண மகரிஷிக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வந்து காலையில் கரெக்டாக தியானம் பண்ணிடுவார், அதே மாதிரி சாயங்காலமும் கரெக்டாக தியானம் பண்ணிடுவார் சொல்லி அறிவுபடுத்தி வைக்கிறாங்க. அவரும் என்னன்னு சொல்லி சொன்னால், ஐயா இப்பெல்லாம் பண்ணலாம் போதுமான்னு சொல்லி அவரும் கேட்கிறார். அப்போ ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானங்கிறது வந்து கடையில் வாங்குற கத்திரிக்காய் இல்லை. நீங்கள் எப்படி டைம் டேபிள் போட்டு தியானம் பண்ணி ஞானத்தெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இது ஒரு கடையில் வாங்குற கத்திரிக்காய் இல்லை. இது நீங்கள் அகோராத்திரம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பழகணும். 24 மணி நேரம் நீங்கள் அங்கேயே இருக்கணும்ங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய உபதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் ஞானங்களை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து தண்ணிகளை முக்கி வச்சிடறாங்க, அவன் மூச்சு எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவன் வந்து அதில் வந்து திணறி வெளியே வர்றதுக்கு இப்போ மகிழ்ச்சி பண்ணும். அந்த அளவுக்கு நாம தீவிரம் கலக்கினா தான் நீங்க ஞானம் அடைய முடியும், அந்த முழுநிலை அடைய முடியும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானம் அடைகிறது, இந்த முழுநிலை அடைகிறதுங்கிறது வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அம்சமா நம்மகிட்ட சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு அது ஒரு பெரியமான விஷயமா, ஒரு மகத்தான விஷயமா, இவ்வளவு சிரமப்பட வேண்டிய விஷயமா? இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து திருச்செந்தூர்ல இருக்கும்போது என்னுடைய பொறுப்பில் அங்கே திருச்செந்தூர்ல ஒரு கோயில் ஒன்று, அந்த கோயிலுக்கு வழக்கமாக ஒருத்தர் பூஜை பண்ணுவார். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் பூஜை பண்ண முடியலைங்கிறதுனால அவருக்கு பதிலாக என்ன ஒருத்தரை அந்த கோயிலில், அந்த கோயிலே தங்கியிருந்த ஒரு சாதுவை அதை பூஜை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ அவர் வந்து அவருக்கு 80 வயசு. அவரை பற்றி நாங்கள் கேட்டுக்கிட்டோம், நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, நான் என் ஞானத்தை தேடி 16 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியிருக்கேன், நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்போ அப்போ எங்களுக்கு அந்த நேரத்துலலாம் எனக்கு ஒரு வயசு, ஒரு 40 வயசு இருக்கும். அப்போ அவரை பார்த்தா, அவர் கண்ணீர் விட்டு அழுகிற பார்த்தா எனக்கு பரிதாபம் ஏற்படும், பயம்தான் ஏற்படும். 80 வயசுலையும் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுறாரு. நாம வந்து 40 வயசா தான் ஆச்சு, நாமும் தேடிட்டு தான் இருக்கோம், இது என்னைக்கு கிடைக்கும் சொல்லி அப்படி ஒரு மலைக்கு தான் ஏற்படுது, ஒரு பயம் தான் ஏற்படுது. இப்ப இந்த மாதிரி உண்மையிலேயே இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம்தானா, ஒரு கஷ்டமான விஷயம்தானா? ஆனா என்னன்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலேயே மிக சாதாரணமான ஒரு விஷயம். நாம எங்கேயோ எங்கேயோ தவற விட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணி அதை எங்கேயோ தீக்க வச்சிட்டோம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா, நீங்க ஞானம் அடைஞ்ச பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகும். அப்போ ஞானம்ங்கிறது வந்து ஏதோ அந்த காடு மலைகளில் இருக்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது, அல்லது சாது சன்னியாசிகளுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது, கோணத்தை விட்டுட்டு அதே மாதிரி காய் வச்சு விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டதுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சராசரி மனிதருக்கு சொந்தமாகும். இப்போ எனக்கு வந்து அந்த ஞானம் நிலை வந்து ஒரு 58வது வயசுல அந்த தெளிவு ஏற்பட்டு
ஏற்பட்டவரை பார்த்தா அவங்களா இதுக்கா இந்த போடப்பட்டோம் சொல்லி ஒரு வியப்படைய மாதிரி. ஏன்னா நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நாம திருத்தரவா எங்கெங்கமோ அதை தேடி அடங்கிட்டோம். அவ்வளோ ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இப்போ இதனாலதான் நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்லிச்சோம்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் கூட நாங்கள் அதை ஒரு மாணவர்களுக்கு கூட தெரிவிக்கிற அளவுக்கு நாங்கள் தயாராகிடுறோம். ஆனால் இப்போ மாணவர்களுக்கு என்னங்கன்னா அவங்களுக்கு அந்த தேடுதல் இல்லை. இந்த தேடுதல் இல்லைங்கிறதுனால நம்ம கொடுக்கறத வந்து அவங்களுக்கு என்ன அது பிரயோஜனப்படாது. நமக்கு எப்போ அதுக்கு தேவையோ அந்த நேரத்தில் தான் அது வேலை செய்யும். இப்போ நாங்கள் அது ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு இருந்தாலும் கூட ஒரு மாணவர்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். நான் அவங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க என்கிட்ட வந்து அந்த மீட்டிங் முடித்த பிறகு, அந்த ப்ரோக்ராம்லாம் முடித்த பிறகு ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கி சொல்கிறீங்க, நீங்கள் முதல் தடவை சொல்லும் போதே எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் நம்ம பெரியவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் தேடுதல் உள்ளவங்களுக்கும் ஒரே நாளில் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாமே இந்த தேடுதலோடு வந்திருக்கீங்க, நீ உங்களுக்கு தோணுது, அதனால் உங்களுக்கு இன்றைக்கே உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிடணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இப்போ உண்மையிலே அந்த ஞானம்னா என்ன, அது நம்மளோட எப்படி தான் தொடர்புடையதாக இருக்கு? நீங்கள் புத்தருடைய லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவரும் அந்த ஒரு ஞானத்தை தேடி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டார். அந்த ஞானத்துக்காக அவர் என்ன பண்ணார்ன்னு சொல்லி சொன்னால், அவருடைய அரச பதவியே தொடர்ந்துட்டார், மனைவி மக்களை தொடர்ந்துட்டார், தவ தியானங்கள் பண்ணால் தான் கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு முடிவில் அவர் காட்டுக்கே போயிட்டார். அப்போ அவருக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக 2 குருநாதர் அவங்க நல்லாமல் பயிற்சி முயற்சிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இவரும் அந்த பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அந்த பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம்லாம் கிடைக்கும். தியானம் நிறையாவும் நம்ம தொடர்புடையவங்களுக்கோ அல்லது மற்ற அவங்களுக்கு எல்லாமே இந்த தியானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறி போச்சு. அதனால தியானத்தை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு அப்படியே ரம்யமாயிடும். அலைவாயிற மனசெல்லாம் அப்படியே ஒரு கட்டுக்குள்ள வந்து ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை இருக்குது. புத்தருக்கு அது ஏற்பட்டது. ஆமாம், பரவாயில்லையே, தியானம் பண்ணனா நல்லா தானே இருக்குது, நம்முடைய பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிட்டுத நிம்மதியாக இருக்கிறவங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படும். ஆனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்கு, பழையபடி அதே பிரச்சனை பழையபடுத்திருக்காங்க. அப்போ அவருக்கு ஆச்சரியம் என்னடா, நல்லா தானே இருக்கோம், பழையபடி இப்படி மாறிட்டுதான்னு பார்த்தா அந்த மனதினுடைய இயல்பு அப்படிதான் இருக்கு. அப்போ அவருக்கு என்ன தோணுது, சரி நம்ம ஏதோ 1/2 மணி நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்முடைய முயற்சினால நம்ம மனசை நல்லா அமைதிப்படுத்திட்டோம். இப்போ இதே பயிற்சி முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக படுத்தணும்னு சொன்னால், நம்ம நிரந்தரமாக நம்முடைய மனசை நல்லா வச்சுக்கலாமாங்கிற மாதிரி அவங்க ஒரு எண்ணம் ஏற்படும். உடனே அவர் அவருடைய பயிற்சி முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். ஒரு கடைசியாக அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 7 ஒரு 5 இதான் அவர் எவ்வளோ அந்த அளவுக்கு அவருடைய தீவிர சாதனைகள்லாம் பண்ண. கடைசியில் என்ன சொன்னால், அவருடைய ஹெல்த் தான் குறைஞ்சி போச்சு, பாடி தான் நோய் வாய்ப்பு, ஒரு தேர்தல் வந்து கிடைக்கல. அப்போ அவர் அப்படியே ஃபங்காகி அப்படியே உட்காந்துருவார்.
நம்முடைய முயற்சி அப்படியே தோற்று போச்சுது, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, உடலும் இடம் உடல்நிலையும் இடம் கொடுக்கல, இதுக்கு மேலே என்ன பண்ணனே தெரில, ஏதோ பண்ண தெரியாதான் பண்ணி பார்த்தாச்சு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அப்படியே சொன்னாய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, என்ன நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் எதுவுமே பண்ணாமல் நம்ம சும்மா உட்காந்துருக்குறோம், இப்போ நம்ம என்ன தேடுறோமோ அது நமக்கு கிடைச்சி போச்சுது நீ சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஏன்னா ஏதாவது ஒரு செயல் செய்து அதுக்கு ஒரு விளைவு கிடைச்சதுன்னா பரவாயில்ல, இது ஒரு செயலுமே செய்யாமல் எல்லா செயலையும் கைவிட்டு சும்மா அதான் உட்காந்துருக்கிறாரு, ஆனால் தேடுறது கிடைச்சிருக்கு. அப்போ அவர் தனக்கு என்னதான் நிகழ்ந்ததுன்னு சொல்லி தன்னையே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தாங்கன்னா அவருடைய மனோ இயக்கம் வந்து வேறொரு பரிமாணத்தில் இயங்குறத பார்க்குறாரு. அவர் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இயங்குறது வேற, இப்போ கண்டுபிடிச்சது பிறகு இயங்குறது நல்ல வேற. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதை தேடணும் எதை கிடைச்சிருக்குது, ஆனால் இது என்னுடைய முயற்சினால கிடைச்சதில்லை, இது நம்ம ஏற்கனவே என்கிட்ட இருந்ததை நான் கண்டுகிட்டேன் சொல்லி அதுக்கு நிர்வாண நிலைன்னு பேர் போடுறேன். இது எனக்கு சொந்தமானது இல்லை, யார் வேணாலும் இந்த நிலையை அடையலாம், இதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை, இது நம்முடைய இயற்கையான சொந்தமான நிலை, நான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காம இருந்தேன் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லி சொல்றேன். அப்போ உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிச்சார், நமக்குள்ள ஏற்கனவே அவர் இருக்குன்னு வேற சொல்றார், அது என்ன நலம், புத்தர் தான் முதல் முதலாக கண்டுபிடிக்கிறாரா, வேற யாரும் இதை கண்டுபிடிச்சது இல்லையா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா ஞானிகளுமே அதைத்தான் சொல்கிறாங்க, நம்முடைய சாஸ்திரங்களும் அதைத்தான் சொல்லுவோம், நிர்வாண நிலைன்னுட்டு இவர் புத்தர் சொல்கிறாரு. நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், முக்தி, மோட்சம், லிபரேஷன் இப்படி பேரில் சொல்லுவோம். உண்மையிலே இது என்ன என்ன கண்டுபிடிச்சாரு, எதைத்தான் அவங்க அந்த இதை சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனால அது நிகழுது, இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லையா, எதுவுமே பண்ண தேவையில்லைனா ஏன் அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு அரசர் இருக்கிறார், அவருடைய அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வாரம். அப்போ அந்த ஞானிகிட்ட வந்து எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. அரசரும் அதே மாதிரி தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நீ சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, நீ உன்னுடைய பிரச்சனைகள்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருப்பான், நான் சரி பண்ணிடுறேன் சொல்ற. அப்ப இவர் இந்த மன்னர் வந்து, சாமி எனக்கு பிரச்சனை வந்து வெளியுள்ள பிரச்சனைகளை நான் இவ்வளவு மேனேஜ் பண்ணிடுவேன், எல்லா பிரச்சனைகளும் எனக்கு மனசுல தான் இருக்கு, இந்த மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது, வெளியே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், இந்த மனதிலோட பிரச்சனை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, சரிலாம் அப்பா மனசில் உள்ள பிரச்சனையை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டமா, அப்போ நீ ஒன்று பண்ணு, உன் மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார், அது இருந்ததுன்னா எங்கேயாவது இருக்கும், அது எங்கே தான் இருக்குன்னு கொஞ்சம் உனக்குள்ளே நீ லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறார்.
எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சாமியை உள்ள எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமே. அப்ப அந்த ஞானி கேட்கிற, நீதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னான், இப்ப நீதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலையா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலையா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாருமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்க வந்து ஏதோ அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், அவங்களுடைய மனசில் நிம்மதியே இல்லை, அவங்க தான் ஆன்மீகத்துக்கே வாழ்றாங்க. இப்போ இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலேயே பிரச்சனை இருக்காது இல்லையாங்கிறதே இப்போ அதுவே பிரச்சனை. இருக்கிற பிரச்சனைக்காக நமக்கு இந்த முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? இது பேசிக்லேயே ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஐயா ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரு மடாலயத்துக்கு போறார். அந்த மடாலயத்தினுடைய சாமியை சந்திச்சு, சுவாமி எனக்கு ஒரே பிரச்சனைகள், நிம்மதியே இல்லை, படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அவருடைய பிரச்சனைகளை சொல்றார். இப்ப அந்த சுவாமி என்ன பண்றாரு, இப்ப உனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியை ஏற்படுத்துறேன், நீ இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு படுக்கையில நீ படுந்தை, நாளைக்கு காலையில பேசிப்போம், நீ கொஞ்சம் நிம்மதியா தூங்குன்னு சொல்லி அந்த குருநாத அந்த மடாலயத்தினுடைய குருநாதர் என்ன பண்றாரு, தன்னுடைய படுக்கை அறையே அந்த அவருக்கு கொடுத்தது நீல படுன்னு சொல்லி. அப்ப இவனும் வந்து அங்க படுக்கிறான், நல்ல மெத்தை அருமையா இருக்கு, நல்ல குஷன், நல்ல படுக்கிறான், நல்லா நிம்மதியா தூங்கிடுவான். ரொம்ப நாளைங்கிற நிம்மதியான தூக்கம் ஏற்படும். ஒரு நடு ராத்திரி 2 மணி இருக்கும், அந்த குருநாதர் வந்து கதவை தட்டுற, இவன் தூக்க கலக்கத்துல எழுந்தி வந்து என்ன சுவாமின்னு கேட்கலாம். அப்போ அந்த குருநாதர் சொல்றாரு, நான் என்னுடைய செல்லப்பிள்ளையை ஒரு மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலானே வந்தேன் சொல்லி அவன் படுத்திருந்த தலையணைக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு உருவி எடுக்கிறார். நீ நிம்மதியா படுத்துக்கப்பா, இதெல்லாம் எடுக்க வேண்டிய எடுத்துட்டேன், நான் போறேன் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் தூங்கினா பாம்பு தான் எடுத்து போயிட்டாங்க, நிம்மதியா தூங்குவேன் தூங்குவானா? இப்போ இதுவரைக்கும் பாம்பு மேலதான் படுத்து கிடந்தான், நல்லா தூங்கிருக்கான். இப்போ பாம்பை எடுத்து போயாச்சு, தூக்கம் வரமாட்டேன். இப்போ உண்மையிலேயே வந்து அவன் தூக்க இன்மைக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றி நினைவான்? இப்போ இதே மாதிரி தான் சொன்னா, உண்மையான பிரச்சனைங்கிறது பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை, அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. இதுதான் வந்து ஆன்மீகத்திலே மையமான சொல். உண்மையிலே வந்து பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனை. இப்ப இதை நாம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, ஆன்மீகம்னா என்னன்னே நமக்கு புரியும். இப்போ உண்மையிலே நமக்கு வந்து எல்லாருக்குமே எத்தனையோ பிரச்சனை கிடையாது. இப்போ இதுதான் என்ன சொல்லி சொன்னா, நம்முடைய இந்த பிரச்சனைகள் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, நம்முடைய மனசுல தான் எல்லா பிரச்சனைகள். இந்த மனசை நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரி. இந்த மனசை நாம என்ன பண்ணா சரி. இப்ப இந்த மனசே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அது 2 பகுதியா இருக்கு. நம்முடைய அறிவு பகுதி, உணர்ச்சி பகுதி, அதாவது உணர்வு உணர்ச்சி மாதிரி எமோஷனல் பார்ட், இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்லி 2 பகுதியா இருக்கு.
நம்ம அறிவு பகுதியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம நிறைய அறிவு சேமிச்சு வச்சிருக்கிறோம், எத்தனையோ அறிவுகள் நமக்கு இருக்கு, எத்தனையோ நாலேஜ் இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா காரியமும் பண்றோம். இப்போ நீங்க உங்க இடத்துல இருந்து நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்க அறிவை பயன்படுத்தி தான் இங்க வந்திருக்கீங்க. இப்போ நாம பேசுறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த அறிவை பயன்படுத்தி தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு போனோம், நம்ம அறிவை பயன்படுத்தி தான் போறோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் பண்றோம், அத்தனையும் நம்ம அறிவை பயன்படுத்தி தான் செய்யறோம். இப்போ இந்த அறிவுக்கு வந்து நல்ல பகுதி இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தேவையானது, அதை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்தது நம்மளோட உணர்ச்சி அல்லது எமோஷனல் பார்ட். இந்த எமோஷனல் பார்ட் தான் வந்து உண்மையிலேயே பிரச்சனையான பகுதி. அந்த எமோஷனல் பார்ட்டை என்ன பண்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உண்மையிலே நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன்னா அந்த எமோஷனல் பார்ட்டுன்றது நம்ம சொல்றது யார் சொல்றதுன்றது கேட்கறது, அது அவ்வளோக்குள்ளதான் வரும். நாம பயப்படக்கூடாதுன்னு நினைப்போம், பயம் வாங்குவோம். வருத்தப்படக்கூடாதுன்னு நினைப்போம், வருத்தம் வாங்குவோம். அது அனுபவத்துலதான் வரும். நம்ம சொல்றது அது கேட்கவே கேட்கும். இப்போ அந்த எமோஷனல் பார்ட்டை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய சவால். ஆன்மீகமும் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் வேற, நம்ம வாழ்க்கை வேற. இந்த எமோஷனல் தாட்ஸை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது யார் தெரிஞ்சிருக்கிறான்னு சொன்னா ஞானிகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த எமோஷனல் பார்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணத்தை பார்த்தோம், புத்தருடைய உதாரணத்தை பார்த்தோம். அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு, அவர் அவருடைய எமோஷனல் பார்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு, எப்படி அவருடைய கண்ட்ரோல் எடுத்தாரு. இப்ப இதான் என்ன சொல்லி சொன்னா நம்முடைய மன உணர்ச்சிகள் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடு என்னங்கிறத நம்ம என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றது தெரியும். இப்ப நமக்கு வந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்கு, பயம் இருக்கு, கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை கேட்கறோம், ஐயா நமக்கு கோபம் வருது, இது எவ்வளவு நேரம் இருக்கும், பயம் வருது, இதனுடைய ஆயுள் எவ்வளவு நேரம், ஒரு வருத்தம் வருது, இது எவ்வளவு நேரம் நம்மகிட்ட இருக்கும். சிலவங்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா வருஷங்கள்ல வருத்தப்பட்டு இருக்கிற பார்த்தோம். இப்படி வந்து ஒவ்வொரு எமோஷனும் பல காலம் நீடிச்சிருக்குமா, ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குமா, எவ்வளவு நேரம் நீடிக்கும், அதை நம்ம என்ன பண்ணி அதை அப்புறப்படுத்துறது. இப்ப இதெல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபே எல்லாமே ஒரு நல்ல வசந்த காலமா மாறிடும். இப்போ அந்த எமோஷனை வந்து நம்ம எப்படி டீல் பண்றது, எவ்வளவு நேரம் இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது. இப்ப இதுக்கு வந்து இந்த ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளவு நேரம்ங்கிறத வந்து நம்ம ஞானிகளுக்கு எல்லாம் கேட்டு தெரிய வேண்டியது. இப்ப இது விஞ்ஞானபூர்வமான உண்மை, விஞ்ஞானிகளே சொல்லிடுவாங்க ஒரு எமோஷன் எவ்வளவு நேரம் இருக்கும்ன்றது. எல்லாருக்கும் ஒரு வினாடினா எவ்வளவு நேரம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சொல்லக்கூட நேரம்னா ஒரு வினாடி, இப்படி சொல்லக்கூடிய நேரத்தை நீங்க 60 பங்காக வச்சீங்கன்னு சொன்னா ஒரு பங்குக்கு எவ்வளவு நேரம் வரும், அவ்வளவு நேரம் தான் நம்மளுடைய எமோஷனுடைய ஆயுளே வளர்க்கிறது. நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு சரி அப்படியே மறைஞ்சு போயிட்டே, எந்த எமோஷனும் அவன் பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. தோன்றது மறையுது,
ஒரு சாதாரண நிகழ்ச்சியோ. இப்போ இது என்ன இருக்குன்னு சொன்னா, ஏன் இது பிரச்சனையா மாறுது? நீங்க வந்து இந்த மோகாப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எட்டி மன்னர் ஒரு பிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வரும். அந்த பிளாஷ் லைட் வெட்டி முடிச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து யூனிவர்சிட்டி யாருமே வந்து அந்த பிளாஷ் லைட் வேணும். அந்த இடி ஓசை செய்யும்போது நம்ம தலையை கொடுக்கணும்னு இருக்காது. ஆனால் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது உங்களுக்கு இடியே கிடையாது. இல்லாதவங்க இருக்கிற மாதிரி டிஃபை பண்ணிடலாம். இப்போ இதே இது வந்து நம்மளுடைய எல்லா எமோஷன் பொறுத்தவரை நமக்கு ஏற்பட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு அசையாம நீங்க அதனுடைய மேற்பரப்பு நீங்க விரல லேசா வச்சீங்கன்னு சொன்னா என்ன சொன்னா, நீங்க ஒரு விரலுக்கு வச்ச ரத்தத்தை சுத்தி அப்படியே ஒரு அலை நடக்கும். இப்ப அந்த அலைய வந்து நீங்க சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கை வச்சு அழிச்சு சமன்படுத்தினா அலையெல்லாம் போயிடலாம். நீங்க கை வச்சு அரசு சமன்படுத்த தொடர்ந்து என்ன ஆகும்னா, இன்னும் வந்து சுத்தம் அழகா போயிடும். நீங்க விட்டுக்கீங்கன்னா தராசத்துல நாங்க ஒண்ணும் பண்ண தேவை. இப்ப இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால மலேசியா போயிருக்கேன். அங்க ஒரு ஹோட்டல் வாஷ்பேஷன்ல கைகள் போனாங்கன்னா அது ஒரு பிரசி கைகள் இருந்தாங்க. இப்ப நம்ம நகரே இருக்கு, பிரசி கைகள் இருக்கு. பிரஸ் பண்ணோம்னா தண்ணி வருது. ஒரு கையில பிரஸ் பண்ணிட்டு ஒரு கையில் கழுவிட்டு பிரசிங்க விட்டுட்டா தண்ணி நம்புவோம். இப்ப நான் அதே மாதிரி இடையாள பிரஸ் பண்ணிட்டு பழகி எழுச்சி கழுவேன். கழுவி முடிச்சுட்டு பிரசிங்க விட்டுட்டா தண்ணி நம்புவோம். சரி, அப்ப ஸ்ப்ரிங் ஆக்சன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணணும் சரி பண்ணா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்கே நம்ம சில டேப்லெட் பார்த்தீங்கன்னா தண்ணி வரதா வரையான்ட்டு சந்தேகப்படுறதால தண்ணி வந்துருக்கிறோம். சரி, என்ன போயிட்டு போட்டு விட்டுலாம். இப்போ அதே நேரம் தாமரா போட்டுது. சரி, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா, தண்ணி நிற்க மாட்டாங்க, எதுவும் பண்ணணும்னு நிற்க சொல்லி கேட்டால் அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து விட்டார். வாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்து அவர் ஓட்டு விட்டார். சரி, நான் ஒரு பொறுப்பு இல்லாமல் போகிறதுனால பொறுப்போட சரி பண்ணணும்னு சொல்லி கட்டினா தண்ணி நிற்கிறவங்க தருது. சரி, வேறு வழி இல்லை, நான் நடந்து போயிட்டேன். தள்ளி போகணுன்னா தண்ணி தானே வந்துடுச்சு. அது அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறான். நமக்கு வந்து டச் பண்ணி தண்ணி வந்தால் போதும், அவ்வளோதான் வந்து நிற்பாட்டதில் நமக்கு கிடையாது. இப்போ இதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், எல்லா எமோஷனுமே தானாகவே சரி நமக்கு சரி பண்றதுன்னு சொல்லி அங்கே எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு வேலையை கிரியேட் பண்ணி அதை ரினியூவல் பண்ணிடுவேன். எல்லா ப்ராப்ளமுமே ரினியூவல் ப்ராப்ளம், உண்மையான ப்ராப்ளமே கிடையாது. நாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரினியூவல் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து எல்லா ஞானிகளுமே ஏதோ சந்தர்ப்பத்தில் என்னவோ பண்ணி பார்த்துட்டு தங்களால் முடியலன்னு சொல்லி கைவிட்ட நிலையிலிருந்து தானாக நிகழ்வு. இப்போ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய மனசை அவங்களாவே இயக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனசை அனுபவம் இயக்கப்படுறாங்க. நம்ம மனசு வந்து அது போக தானாக இயங்குறது வந்து லிபரேஷன் விஷயம். பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பெரிய பேர் கொடுத்ததுனால அது நம்ம ஏதோ ஒரு பிரமாண்டமாக ஏதோ ஒரு எதிர்பார்க்க நமக்கு ஒரு பிரமாண்டமாக ஏதோ சொல்றது ஏற்படுத்தும். இந்த வாழ்க்கை என்ன மாற்றம் இப்போ இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் என்ன ஆகிருக்குன்னா, சிலவங்க சில அனுபவங்களெல்லாம் தங்களுடைய அனுபவம் சில ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் அடைந்தவங்க எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது இந்த மாதிரி சில சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணால் அதே மாதிரி அனுபவம் நமக்கு ஏற்படணும்
சொல்லி பார்த்தா சில நேரங்களில் ஏற்படும் அந்த அனுபவம் நம்மளுக்கு. அப்போ சரி அந்த அனுபவத்தை தேடி படி ஓடி போறேன். இப்போ இதில் தான் என்ன சொன்னா, இந்த ஞானம் ஞான நிலைங்கிறது வந்து நம்மளுடைய இயற்கையான நிலை. இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு என்னன்னு சொன்னா, ஞானம் அடையிறதுங்கிறது வேலை கிடையாது, நமக்கு நம்மளை நம்மளே எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அந்த மனது வந்து இயற்கையா இயக்கம். அது அந்த அந்த இயற்கையா இயங்கும் போது அது ஒரு லிபரேட்டட் கண்டிஷன் மாறும். அந்த எதுவுமே தங்கிறது எல்லாத்தையும் அனுஷ்டிச்சு. ஆனா அதே நேரத்தில் சில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில தியான பயிற்சிகள் யோகா இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சில அது வந்து ஒரு டிசைன் பண்ணப்பட்ட சில பயிற்சி, சில அனுபவங்கள் கொடுக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி. அந்த பயிற்சியில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ நான் மட்டும் ஒரு காலமாக என்ன என்ன இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு பரவசம் நிலையான ஒரு அனுபவம் கிடைக்கிது. அரை மணி நேரம் இருக்கு, ஒரு மணி நேரம் இருக்கு. இதே வந்து பெர்மனண்டா ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா இதுதான் ஞானம். 24 மணி நேரம் நம்ம வந்து ஆனந்த பரவச நிலையில இருக்கணும், இருந்தால் தான் ஞானம். இதை வந்தாலும் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நானே ஞாபகம் வயசுலாம் பண்ணிட்டோம். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா, நான் எந்த அனுபவத்தை தேடணுமோ அந்த அனுபவமே கிடைச்சி அந்த பரவச நிலை வந்து 24 மணி நேரம் என்கிட்ட இருந்தது. என்னை விட்டு அது போக மாட்டேன். அந்த பரவசனங்கள் வந்து 24 மணி நேரம் பரவசனங்கள் இருந்தால் தான் அந்த பரவசனங்கள் என்னங்கிறதே நமக்கு தெரியும். உண்மையிலே எல்லா பரவசனங்களே இருந்தாலுமே அது எல்லாமே நம்மளுடைய பாடியில் உள்ள சில கெமிக்கல் ரியாக்ஷன். அது எந்த கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருந்தால் தான் சரியா. இப்படி 24 ஹவர்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தினா நம்ம பாடி என்ன ஆகும். அதே மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. உடல் உபாதைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு. இப்போ எனக்கே டவுட் வருது, என்னடா நம்மளோட நல்ல நிலையில் அடையணும்னு அடைஞ்சாச்சு, அப்போ நம்ம நல்லா தானே இருக்கணும், ஏன் இந்த மாதிரி ஆகுது நீ சொல்லி ஒரு மறுபரிசீலனை பண்ணும்போது தான், அப்போ இது அது அல்ல. ஆனந்த பரவச நிலையெல்லாம் உயர்ந்த நிலைங்கிறது சரியில்லை. இது தெரிஞ்ச பிறகு தான் என்னன்னு சொன்னா, பிறகு அந்த பரவச நிலையிலிருந்து இறங்குறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ரமேஷ் கேட்கப்படுது. உண்மையில வந்து நாம எதையோ நினைக்கிறோம், உண்மையிலே வந்து அந்த நிர்வாணம் அந்த நிர்வாண நிலை அல்லது அந்த லிபரேஷன் முத்தி மோட்சங்கிறது உயர்த்த நடந்த சந்தேகமே இல்லை. ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அனுபவம் இல்லையா, நம்ம ஏதோ நல்ல அனுபவத்தை எதிர்பார்த்து இதுதான் அந்த நிலைன்னு நினைச்சிட்டு அந்த அனுபவம் இல்லையா. எல்லா அனுபவங்களும் வரணும் போகணுங்கிற மாதிரி ஒரு பிரவாக நிலை, ஒரு லிபரேட்டட் ஸ்டேட், ஒரு எதுவுமே தங்கியிருக்காத தேங்கி இருக்காத ஒரு ஒரு லிவிங் லிவர் மாதிரி உள்ளவர்கள். அது எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய முயற்சிகளான நின்ன நிலையில் அது தானாக நிற்கிறது. நாமக்கு முயற்சி பண்ண பண்ணா நம்முடைய இயக்கம் தான் இருக்கு. நாம் நம்முடைய முயற்சிகள்லாம் கைவிட்ட நிலையில் அந்த இயக்கம் தானாக இயங்கும். இப்போ எல்லா ஞானிகளும் பார்த்தீங்கன்னாலும் உங்கள் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள அறியாமல் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம புத்தகம் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபைனல் செஷன் வந்து கன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு செஷன், நம்ம கடைசி செஷன் அது. அதில் நான் இன்னும் சொல்லப்போதான் அந்த மற்ற ஞானிகள் என்ன மாதிரி அனுபவங்கள் அடைஞ்சாங்க, எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ நமக்கு அதே என்ன சொல்லி சொன்னால், இந்த ஞானம் இந்த லிபரேஷன் ஏற்பட்டதுனால என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாத, ஏன்னா எல்லாமே அங்கே எதுவுமே தங்க எதுவுமே எதுவுமே தங்காத ஒரு பிரவாக நிலைக்கு போயிடும். ஏதாவது அந்த சுழங்கால் தான் பிரச்சனை, சுழங்கலாம் பிரச்சனை. இப்போ இப்போ உதாரணமா நம்ம ஒரு மரம், நம்ம கண்ணுக்கு முன்னால பெரிய மரம் இருக்கு, நம்ம பார்க்கலாம், அது நம்ம கண்ணில் பகுதி போயிருக்கு. இப்போ நம்ம மரத்தை பார்த்துட்டு நம்ம வேற பக்கத்தில் ஒரு மாடு போயிட்டு அதை எட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம கண்ணில் பிரதிபலிக்கக்கூடிய மரத்தினுடைய உருவம் மறைஞ்சு போயிடும், மாட்டினுடைய உருவம்.
இப்போ இதே மாதிரி ஒரு பறவை வந்து சத்தம் போடுது, ஏதாவது இசை மாதிரி கூடுது, நம்ம காலில் கேட்குது. அது சத்தம் பண்ணுறது நிப்பாட்டிக்கிட்டு சொன்னால் காலில் உள்ள சத்தமும் நின்று போயிடும். இப்படி நம்முடைய எல்லா புலன்களுமே இப்படி தான் இருக்கு. அந்தந்த நேரத்தில் பிரதிபலிக்கிறது, அடுத்த முன்னாடி அதுல இருந்து விடுபடுது. அப்போ கிரகிக்கிறதும் விடுபடுறதும் எல்லா புலன்களுடைய இயல்பாக இருக்கே. இதே மாதிரி நம்முடைய மனசுமே இன்னொரு புலம். மனதினுடைய உதவிகளோட நிறைய விதமான அனுபவங்கள், நிறைய விதமான உணர்ச்சிகள்லாம் நமக்கு ஏற்படும். அது ஏற்படுறதுக்காக தான் நம்ம மனசை படைக்கப்படும். அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், மற்ற புலன்களுக்கு இல்லாத ஒரு தன்மை வந்து நம்முடைய மனசில் இருக்கு. அதான் நம்முடைய மெமரின்னு சொல்லுவோம், நம்ம நினைவுகள்னு சொல்லுவோம். சில அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள் வந்துன்னு சொன்னால் இந்த அனுபவங்கள் நிரந்தரமாக நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லி பிடிக்கணுங்கிற முயற்சிக்கணும். சில அனுபவம் நம்ம பிடிக்கலன்னு சொன்னால் இது நமக்கு வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு முடிவு இருக்குது. இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து ஒரு பிரச்சனையும் மாறி, மனசுமே வந்து மற்ற புறமாக தான் அது படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மெமரியினுடைய காரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி மாறி நல்லது பிடிச்சி வைக்கணும், மோசமானதாக புறப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வெறுப்புக்கு ஆளாகும். மற்ற புறமாக மனசுமே வந்து ஃப்ரீயாக இயங்குறதுக்கு பேர் இதுதான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்லணும். இப்போ இது நம்மளுடைய இயற்கையான நிலை, இது நம்ம அடைய வேண்டிய விஷயமே கிடையாது. நம்ம அடையிறதுக்கு எத்தனையோ இருக்குது. நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்ணி எதுனா சில அனுபவங்களை நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு டெம்பரரியாக ஏதாவது கிரியேட் பண்ணணும், பெர்மனண்டாக கிரியேட் பண்ணால் அதுவே பிரச்சனை கிடையாது. நம்ம அகத்தரத்தில் எல்லா அனுபவங்களும் தோன்றி மனித மாதிரி இருக்கிறது தான் நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை. இப்போ இந்த நிலைங்கிறது வந்து நம்ம ஆரம்ப சிறு வயசுலேருந்தே நமக்கு அது இயற்கையாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு ஏதாவது ஒரு 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 பிரச்சனையான பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு குத்துற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு பேனாவோ அல்லது இதை வச்சு ஒரு ஷார்ப்பாக இதை வச்சு கத்தியை வச்சு விளையாடிட்டு அது எதோடு பண்ணும்பொழுது அதுக்கு காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அது தெரியாது, அது ரொம்ப இன்வெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கு. இப்போ நாம அதை 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 விட்டா தான் அந்த கத்தியை புடிக்கிட்டோம்னு சொன்னால் சத்தம் விட்டு ஆகும். ஆனால் அதை சமாதானப்படுத்துறது ரொம்ப சுலபம். எதையாவது ஒன்று கொடுத்து சமாதானப்படுத்தாலும் அந்த கத்தியை மறந்துடும், நம்ம சமாதானமாயிடும். ஏன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய மைண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் ஆகிடும். ஒன்று அந்த நேரத்தில் அதை ரெஸ்பாண்ட் பண்ணது, அடுத்த வருஷம் அது வந்து ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் சுலபமாக சமாதானப்படுத்துறீங்க. வயசான அவங்க கிட்ட அப்படி சமாதானப்படுத்துறது, நீ புரிஞ்சுக்கிங்கன்னா லைஃப் லாங்காக நீங்கள் அவங்களுக்கு எதிரியாக மாறிடுவீங்க, அது வேறு. இப்போ இது காரணம் என்னன்னா, நம்மளுடைய இன்டலெக்ட் வந்து நம்முடைய அறிவு வந்து நம்மளை வந்து ஆமைக்கும். இந்த குழந்தை வந்து இன்னோசன்ட் ஸ்டேட் என்னன்னா, அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கு. இப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமான மனசை தான் வந்து நம்ம லிபரேட்டட் மைண்ட்னு சொல்லலாம், லிபரேஷன் சொல்லுவோம். இந்த லிபரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நீ எதுவுமே பண்ண தேவை, நீ அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் அந்த லிபரேஷன் நம்ம சொல்லுவோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் மைண்ட் நீங்கள் படையப்படையுமே வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் மீண்டும் குழந்தைகளையும் மாறிடும். அதுக்காக வந்து என்னன்னா, நீங்கள் குழந்தைத்தனமாக நடந்துக்கணுமா, நீங்கள் செயலுக்காக குழந்தைத்தனமாக இருக்கணுமான்னு பார்த்தாங்கன்னா, செயலுங்கிறது வேறு, உங்களுடைய அனுபவங்கிறது வேறு. உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னொசண்ட்டாகவே இருக்கீங்க. ஆனால் செயல்படுறதுங்கும் போது அப்போ நம்ம அறிவுபூர்வமாக செய்யணும். அப்போ நம்ம செயலுக்கு அறிவு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய உள்ளார்ந்த இயக்கத்தை பொறுத்தளவில், உள்ள பொறுத்த இயக்கத்தை பொறுத்தளவில் நீங்கள் அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. என்ன அனுபவங்கள்னாலும் வரட்டும், வந்து போட்டோங்கிற மாதிரி அது அதுவாக செய்யணும். நம்ம ஒன்றுமே செய்யப்பட வேண்டியது, நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது, எந்த அனுபவத்தை நாம் கொண்டாடுறோமா, அது அதுவாக ஏற்படுது. ஏற்பட்டு அதுவாக போயிடும். நாம் எதோ பண்ணுறதுனால தான் அந்த ரிட்டைன் ஆகிறதுக்கு டியூரேஷன் எடுத்தது அதிகமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சினிமாவில் நடிகர்னு வச்சு டைரக்டர் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிகை, கோவப்படுற மாதிரி நடிகை, வர
இதெல்லாம் என்ன சொல்லி நாம வந்து சில சில எமோஷன் வந்து ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உண்மையான எமோஷனாக இருக்கு, அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான். ஆனால் நம்ம இயற்கையான எமோஷன்லாம் அதுவாகவே வரும். நாம் எதையுமே ஜெனரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே வரும். நாம் எந்த எமோஷனையும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வந்த எமோஷன் வந்து தானாகவே போயிடுது. அப்போ எமோஷனை பொறுத்தவரை, மனோ இயக்கத்தை பொறுத்தவரை, அதனுடைய இயக்கம் தானாக இயங்குற மாதிரி விட்டுட்டப்போ இதில் வந்து நமக்கு வந்து செயல்படுத்துறதுக்கிட்டே ஒன்று கிடையாது. நீங்கள் செயல்படுத்துறதா இருந்தால் நம்ம வர்றதெல்லாம் உடனடிக்கு நினைக்கிற வேலையை விட கிடையாது, அது அதுவாக தான் போயிட்டே. நாம் வந்து தேவையில்லாமல் அதில் ஏதாவது கையை வச்சு எதையோடனா பண்ணும்பொழுது ப்ராப்ளம். ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ அதில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் மெல்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, உங்கள் கையை சுற்றி தண்ணி சொல்லலாம். அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில், அக உணர்ச்சியை பொறுத்தளவில், இயற்கையாக இயங்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே தானாகவே சரி. இப்போ நிறையா பேர் என்னன்னா, சில பேருக்கு இந்த சைக்கலாஜியில் நிறைய ப்ராப்ளம் கூட இருக்காங்க, இந்த டிப்ரெஷன் அப்படின்னு எல்லாமே இருக்காங்க. எல்லா டிப்ரெஷனும் தானாகவே சரியாது, நம்ம ஒன்றுமே பண்ண தேவை. மன உளைச்சல்கள், மன இயக்கங்கள் எல்லாமே தானாகவே சரியாது, நமக்கு ஒன்றுமே பண்ண தேவை. நாம் எது ஒன்று சரி பண்ணணும்னு நினைக்கிறதால தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒன்றும் பண்ண தேவை, அது அதுவாகவே சரியாது. இப்போ நமக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால், புறத்தில் மட்டும்தான் வேலை, செயல்களில் மட்டும்தான் வேலை, அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலை இருக்குது. அதனால் நம்ம அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம தெரிய வேண்டிய ஒன்று. அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே அடைய தேவையில்லை. நீ நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் மனசு சுதந்திரம் பண்ணுறோம். நீ அகத்தில் வந்து நான் இது இந்த நிலையை அடையணும், அந்த நிலையை அடையணும்னு சொல்லி எதையாவது ஒன்று வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் பிரச்சனை. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அங்கே எதுவுமே இருக்கணும்னு அவசியம். இதே மாதிரி தான் ஒரு லேடி அவங்கனால கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, எங்க இருக்காங்க தெரியல. அவங்க அவங்களுடைய முற்பரப்பில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசைபிளா இருந்ததாக அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு முறை அவங்க என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க, ஐயா எனக்கு ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவம் அந்த ஒரு பரவச நிலைமை ஏற்படும்பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தப்பு இல்லாமா, இது நீங்கள் நல்ல நிலதான், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் தவ தியானங்களில் ஏதாவது ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி அனுபவங்கள் வரும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஏதாவது எதுவுமே பண்ணலை, அது இயற்கையாக தான் உங்களுக்கு அப்படி ஏற்படும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இயற்கையிலே உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படுத்துன்னா நீங்கள் பிறவிலேயே கொஞ்சம் கிரேட் சொல்லலாம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு பதிலாக கோபமோ வெறுப்போ துக்கமோ ஏதாவது ஒரு அல்லது ஒரு அருவருப்பான ஆசைகளோ ஏதாவது ஏற்படுதுன்னா அந்த நிலைக்கு இந்த அனுபவத்துக்கு எந்த வித்தியாசமே கிடையாதுமா. மனசை பொறுத்தளவில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எது வேண்டாலும் வரட்டும், வந்துட்டு போயிடும். ஏதாவது தேங்கி நினைச்சுன்னா அது பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். அதனால் நீங்கள் உயர்ந்த அனுபவம் நினச்சி ஏதாவது பிடிச்சி வைக்க பார்க்காதுங்க, எது வந்தாலும் விட்டுருங்க. இப்போ அகத்தை பொறுத்தளவில் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லா எமோஷனும் ஒன்றும் தான். அந்த சூழலை நிர்வாகம் பண்ணுறதோ இல்லை எதுக்காகவும் வருது, வந்துட்டு போயிடும், தங்கி நின்றுதான் பிரச்சனை. இப்போ அதே மாதிரி அந்த அம்மாவுக்குமே வந்து சில நேரங்களில் சில பரவச நிலைகள் அதிகமாகிட்டீங்கன்னா உடல் உபாதையாக வந்து அப்புறம் அவனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த மாதிரிலாம் என்ன சொன்னால் எதுவாக இருந்தாலும் மனசு வந்து சுதந்திரமாக இயக்கும். அப்போ சுதந்திரங்கிற ஒன்று தான் மனதனுடைய இயற்கையான தன்மை, இயற்கையான நிலை. அங்கே எல்லா அனுபவங்களும் வரணும், வந்துட்டு போயிடும். இது வந்து அனுபவ பகுதி. செயல் பகுதிங்கிறது நம்ம புறத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் செய்யறது, அதுக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடாது, தகுதியற்றவங்களாக இருக்கும். அப்போ நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து செயல் செயலுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய அறிவு வந்து செயலுக்காக உள்ளது, நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும்.